அபார கருணா சிந்தும் ஞானதம் சாந்த ரூபினம் ஸ்ரீ சந்திரசேகர குரும் பிரணமாமி முதான்பகம். அத்வைதாசவ நண்பர்கள் அனைவருக்கும் என் நமஸ்காரங்கள். எளிமையான மூன்று பரிகாரத்தை இன்றைய தினம் நான் சொல்ல போகிறேன். நாளைய தினம் அமாவாசை 1:30 மணி வரை இருக்குது. இந்த நேரத்துக்குள்ளே இந்த பரிகாரத்தை செய்து முடிச்சுடுங்க. ஒருவேளை நீங்கள் நாளைய தினம் செய்ய முடியல அப்படின்னா எந்த சனிக்கிழமையாவது நீங்கள் வந்து செய்யலாம். அப்படி செய்யும்போது உங்களுக்கு 7:30 சனி, அஷ்டம சனி, அர்த்தாஷ்டம சனி, சனியினுடைய தசைகள் ஏதாவது நடந்தால் அதில் இருந்து உங்களை நீங்கள் பாதுகாத்து கொள்ளலாம். உங்களுக்கு வந்து எந்த வேலை ஆரம்பம் செய்தாலும் அது நடக்கலை அப்படின்னு நினைக்கக்கூடிய யாராக இருந்தாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம். பொதுவாக பார்த்தோன்னா எல்லாருமே இந்த பரிகாரத்தை செய்யலாம். என்ன பரிகாரம் அப்படின்னா, ஒரு கருப்பு மாடு வந்து நீங்கள் பார்த்துக்கங்க. அது வந்து நாட்டு பசுவாக இருக்கணும். அதில் வந்து வெண்மை புள்ளிகள் அந்த மாதிரி எதுவும் இருக்கக்கூடாது. வெறும் கருப்பு மாடாக இருக்கணும். அதற்கு வந்து உங்கள் கைப்பிடி அளவு புல் வந்து கொடுங்க. அப்படி இல்லை, புல் கிடைக்கல அப்படின்னா பச்சை நிறத்தில் காய்கறி கீரைகள் இந்த மாதிரி கொடுக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா 8 லட்டு வந்து கொடுங்க, அதே மாட்டுக்கே வந்து கொடுங்க. இது வந்து ஒரு பரிகாரம். இரண்டாவது பரிகாரம் என்ன அப்படின்னா, உங்களுக்கு மாடு கிடைக்கல, அதனால் நீங்கள் இந்த இரண்டாவது பரிகாரத்தை செய்கிறீங்க. அப்படி இல்லைங்க, மாடு இருக்குது அப்படின்னா நீங்கள் இந்த மூன்று பரிகாரத்தையும் செய்யலாம். மேலுமே நல்ல பலன்கள் என்பது கிடைக்கும். லட்டில் 2 வகை இருக்குது. எது வேண்டுமானாலும் நீங்கள் வந்து கொடுக்கலாம். ஆனால் எண்ணிக்கை 8 அப்படின்ற எண்ணிக்கை இருக்கணும். வீட்டில் செய்ததாக இருக்கலாம், கடையிலிருந்து வாங்கிட்டு வந்ததாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் பரவாயில்லை. இரண்டாவது பரிகாரம், கருப்பு நாய் இருக்கணும். நம் வீட்டில் வளர்க்கின்ற நாய் வந்து இருக்கக்கூடாது, கருப்பு நாயாக இருக்கணும். அந்த கருப்பு நாய்க்கு கூட செம்புள்ளிகள், வெண்மையான புள்ளிகள் அந்த மாதிரி இருக்கக்கூடாது. அந்த கருப்பு நாய்க்கு 1 சப்பாத்தியோ 2 சப்பாத்தியோ, அது உங்களுடைய விருப்பம், எடுத்துட்டு அதில் வந்து ஒரே ஒரு சொட்டு கடுகு எண்ணெயை வந்து நீங்கள் ஊற்றிட்டு அது சப்பாத்தி முழுவதும் லைட்டாக வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடுங்க, தடவி விட்டுடுங்க. அதை வந்து நீங்கள் நாய்க்கு கொடுங்க. நாய் வந்து சாப்பிட்டுடுச்சு அப்படின்னா சனியினால் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு அர்த்தம். நாய் வந்து அதை சாப்பிடாமல் விட்டுடுச்சு அப்படின்னா தொடர்ந்து 4 சனிக்கிழமைகள் செய்யுங்க. இதன் மூலமாக சனியினுடைய அந்த தாக்கம் என்பது குறையும். இன்னுமே நீங்கள் செய்யணும் அப்படின்னு நினச்சா 6 மாத காலம் ஒவ்வொரு சனிக்கிழமையும் இந்த மாதிரி செய்யலாம். மூன்றாவது பரிகாரம் என்ன அப்படின்னா, அனுமான் சன்னிதானத்திற்கு செல்லணும். அங்கே வந்து நீங்கள் நல்லெண்ணெயில் 2 தீபங்களோ 1 தீபமோ ஏற்றி வச்சுடுங்க. அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா 41 பிரதட்சணங்கள் அந்த கோவிலை நீங்கள் வலம் வரணும். என்ன செய்யணும் அப்படின்னா, அனுமான் சாலிசா அப்படின்னு இருக்குது. இது வந்து தமிழ்லையும் இருக்குது, சமஸ்கிருதத்துலையும் இருக்குது. அதில் வந்து பார்த்தீங்கன்னா 42 பேராகிராஃப்ஸ் இருக்கும். ஒவ்வொரு பேராகிராஃப் படித்து முடித்த உடனே 1 பிரதட்சணம். இப்படி 42 பிரதட்சணங்கள் செய்யணும். இந்த மாதிரி நீங்கள் செய்யும்போது சனி பகவானினுடைய அந்த கொடூர பார்வையில் இருந்து உங்களை நீங்கள் பாதுகாத்து கொள்ளலாம். முடிந்தால் 3 செய்யுங்க. முடியல அப்படின்னா ஏதாவது 1 மட்டும் செய்யுங்க, கண்டிப்பாக நல்லது நடக்கும். இந்த நாய் பரிகாரம் மட்டும், அந்த நாய் சாப்பிட்டுடுச்சு அப்படின்னா ஒரே 1 வாரம் போதும். அப்படி இல்லைன்னா 4 வாரத்திலிருந்து 6 மாத காலம் செய்யும்போது நல்ல பலன் கிடைக்கும். வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மற்றும் ஒரு சிறந்த வீடியோவில் மறுபடியும் நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம். ஸ்ரீ மகாபெரியவா சரணம்.